என் அன்பு உலக குடும்பத்திற்கு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டிங்களா? என்னுடைய ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்கிற வார்த்தை சாப்பிட்டிங்களா அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை எவ்வளோ பேருடைய இதயத்தை தொட்டிருக்கு. நானும் இது தான் செய்வேன். எங்கே போனாலும் சாப்பிட்டிங்களான்னு ஒரு வார்த்தை கேட்பேன். அவங்க சாப்பிட்ருந்தாலும் கூட கேட்குறது நம்ம கடமையாக இருக்கிற மாதிரி நான் அதை வச்சுக்கிட்டேன். ஒரு சில நேரத்தில் வீடியோவில் இந்த சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்காம போனதுக்கு சில பேர் எனக்கு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. என் அன்பு உலக குடும்பத்திற்கு வணக்கம், சாப்பிட்டிங்களா அப்படின்லாம் சொல்லாமல் நீங்கள் வீடியோ ஆரம்பிக்கிறீங்க, அது ரொம்ப மிஸ்ஸாக இருக்குது, ஏதோ காணா போன மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு சில வீடியோவில் நான் அந்த மாதிரி செய்யும்போது. ஆனால் சமீபத்தில் அன்னதான பிரபுவை எத்தனையோ ஜீவன்களுக்கு, உயிர்களுக்கு, நடமாடும் மனிதர்களுக்கு அன்னதானம் செஞ்சு தர்மத்தை வாரி வாரி வழங்கி அந்த தர்மத்தை நிலைநாட்டின ஒரு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு ஆத்மா அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஒரு நடிகராக இருந்தாலும் கூட, அதாவது இப்போது நடிகர்கள் வந்து வேறு விதமாக பார்ப்பாங்க. அவங்க செய்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட அதை குறைய பார்ப்பாங்க. ஆனால் நானும் அவருடைய ரசிகனாக இருந்து படங்கள் பார்த்துருக்கேன். ஆனால் படங்கள், ஒரு சினிமா படம் எப்படி பார்த்ததோடு முடிச்சிடுவோமோ அதோடு முடிச்சிடுவோம். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அது வந்து அவங்களை தனிப்பட்ட விஷயம். ஆனாலும் என் மனதை தொட்ட சில நடிகர்களும் இருக்காங்க. இப்போ எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் ஐயா அவர்கள், அவரெல்லாம் எவ்வளோ ஒரு தான தர்மம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத வந்து, அதாவது படித்து தெரிஞ்சுக்கக்கூடாது, இதெல்லாம் நேராகவே பார்க்கணும். அது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். இங்கே மலேசியாவில் நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு தமிழ்நாட்டோட கலாச்சாரங்களையும் மொழியையும் பண்பாட்டையும் எங்களுக்கு காட்டிக்கிட்டு எங்களை நெருக்கமாக வச்சுருக்கிறது சத்தியமாக ஒரு விஷயம். ஒன்று இந்த எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், அது ரெண்டாவதாக நான் சொல்லுவேன். எழுத்து படிவங்கள், நாவல்கள், மொத்த விஷயங்கள், சிறுகதைகள், இலக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது ரெண்டாவது. ஆனால் முதல் நிலையில் இருக்கிறது சினிமா படம் தான். நாங்கள் அது மூலமாக தான் வந்து எங்கே நாங்கள் இன்னொரு பிரதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது எம்ஜிஆர் அவருடைய படங்கள் எப்படி இருக்கும், தத்துவங்கள் எப்படி இருக்கும், வாழ்க்கை முறை எப்படி இருக்கும். இன்றைக்கி மலேசியாவில் நிறைய சங்கங்கள் இருக்குது, எம்ஜிஆர் நற்பணி மன்றங்கள் இருக்குது. இன்றைக்கும் எம்ஜிஆரை ஒரு தெய்வமாக பார்க்குறவங்க இருக்காங்க, சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மனித குலத்துக்கு. அப்போ அவருடைய நடிப்புக்கும் மேலாக அவர் உண்மையாக வாழ்ந்து காட்டியிருக்காரு. அரசியல் சம்பந்தமாக நான் எந்த விஷயத்தையும் கொண்டு வரலை, நான் அதை பார்க்க விரும்பலை. அவங்க என்ன செஞ்சாங்க இந்த மக்களுக்கு அப்படின்னு. உயர்ந்த ஆத்மாக்களுடைய அந்த வாழ்க்கை ரொம்ப தியாகம் நிறைஞ்சதாக இருக்கும். வாழ்க்கை ரொம்ப துயரகரமானதாக இருக்கும். கடைசி அவங்களோட இறப்பு வரைக்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இது வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே சோல் ஆஃப் ஜேர்னி அப்படிங்கிற புத்தகத்தில் வர கேஸ் ஸ்டடிஸில் நிறைய பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு கேப்டன் அப்படிங்கிற ஒரு பேருக்கு வந்து அதிபதியாக இருந்தவர், இருக்கிறவர் நம்முடைய ஐயா விஜயகாந்த் அவர்கள். அவர் பேர்லேயே விஜயம் இருக்குது. அந்த விஜயம், வெற்றி, இங்கே எதுக்கு வந்தாரோ அந்த பணியை சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டார். அவருடைய பெருமைகளை நிறையா சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு மன பூர்த்தியை கொடுத்துருச்சு, மன சந்தோஷத்தை. அதில் ஒரு விஷயம், எல்லோருக்கும் சமமான உணவு, அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சாதாரண மனசே இல்லை. அது பெரிய தியாகம். அந்த கஷ்டத்துலேருந்து வந்தவங்களுக்கு தான் அது தெரியும். அதுவும் இன்னொருடைய இவருடைய வலி வேதனை என்ன, அது பசி என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த ஒரு எண்ணம் வரும். தன்னுடைய சக ஊழியர்கள், டெக்னீஷியன் எல்லாமே அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே வகை உணவு எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும்னு நினச்சவர் ஒரு பெரிய ஒரு மகான் தான் சொல்லணும். மனித உருவத்தில் இருந்த ஒரு தியாகி. ரெண்டாவது,
எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்குற அந்த ஒரு சூழ்நிலை. ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு நடிகரை வந்து அவர் உருவத்தில் கொள்ளமாக இருக்கார், ஐயா ஒருத்தர் இருக்கார், அவரை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், அவரை அரவணைக்கிற விதம், பக்கத்தில் இடம் கொடுத்து உட்கார விதம், இதெல்லாம் பார்க்கும்போது அவர் மனசில் எவ்வளோ அன்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று வீரம், தைரியம், அது வந்து நான் கூட கற்றுக்கணும், இன்னும் நிறைய பேர் கற்றுக்கலாம். அவர்கிட்ட இருக்கிற அந்த குவாலிட்டிஸ் இருக்குல்ல, அதாவது கடவுள் வந்து நம்ம முன்னுக்கு சில மனிதர்களை அனுப்பி அவங்ககிட்ட இருக்கிற இந்த தெய்வீக குணங்களை நம்மளை கற்றுக்க வைப்பார். அந்த மாதிரி தான் இவரை நான் பார்க்குறேன். எல்லோருக்கும் இது வராது, அந்த தைரியம், சமத்துவம் மற்றவங்களை பார்க்கறது. இதுக்கு மேலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷிரிடி சாய்பாபாவுடைய ஒரு பக்தர், நான் அந்த சென்டருக்கு அந்த மையத்துக்கு நான் ஒரு முறை போனேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார், நாங்கள் இப்போ தான் வந்து ஷிரிடிக்கு போயிட்டு வந்தோம், பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம், அங்கே ஒருத்தரை பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாச்சு. அங்கே வந்து மொழியெல்லாம் மகாராஷ்டிரா மாநிலமாக இருக்கிறனால நம்ம மொழி இல்லை, தமிழ் மொழி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம மனிதர்கள் நம்ம தமிழர்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப குறவாக இருக்கும், ஆனாலும் ஒருத்தரை பார்த்தோம், எந்த பகட்டும் இல்லாமல் தலகணமும் இல்லாமல் எங்ககிட்ட வந்து நெருங்கி பேசினார், நாங்கள் அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம். அவர் தான் நடிகர் விஜயகாந்த்னு சொன்னாங்க. அவரும் பாபாவை தரிசனம் பண்ண வந்திருக்காரு. ஆனால் நிறைய ஆட்களோட படைகளோடு வந்து அங்கே வரலை, ரொம்ப சிம்பிளாக வந்திருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த பாராபட்சமே இல்லை பாருங்கள், தெய்வத்தை வணங்குறதுல கூட அவருக்கு பாராபட்சம் இல்லை. என்ன சொல்கிறது, இன்னும் எவ்வளோ விஷயங்களை சொல்லலாம். அன்னதானம், அது ஒரு பெரிய ஒரு தானம், நிறைய தானங்கள் சொல்லுவாங்க, அதில் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க, வள்ளலார் கூட அதுதான் சொல்லியிருக்காரு. இந்த பசியாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம பசி ஆற்றணும், தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, என்ன தான் நம்ம பேசினாலும் ஆன்மீகத்தை பற்றி என்னென்னலாம் பேசினாலும் பசி வந்துருச்சுன்னா எல்லாம் ஓடி போயிடும் சொல்லுவாங்களே, பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு. அதனால தான் ஆன்மீகத்தில் கூட வழிபாட்டில் கூட என்ன செய்வாங்க, சாப்பிட்றதுக்கு முன்ன அந்த உணவை வந்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டு சாப்பிடணும். ஏன்னா அந்த பசிக்கு முன்ன எல்லாமே பறந்துடும், பொறுமை இருக்காது, சுயநலம் வந்துடும். அப்போ அப்படிப்பட்ட அந்த உணவு வந்து மக்களுக்கு தேவைப்படுது, அதுதான் எனக்கு வந்து ஒரு பிரதானம். நான் பேசுகிறது கூட எனக்கு அந்த பிராணசக்தியாக வர்றது வந்து அந்த உணவு தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தானத்தை ஒருத்தர் செஞ்சுருக்காரு, அது அவருடைய பழக்கமாகவே இருந்திருக்கு. அவர் நல்லா இருக்கணும், குடும்பத்துக்காக இதை சேர்த்து வைக்கணும், அதை சேர்த்து வைக்கணும் அப்படிலாம் அவர் நினைக்கல. இதை பார்த்ததுனால தான் அவருடைய அந்த இறுதி நேரத்தில், இந்த உடலை விட்ட அந்த நேரத்தில் அவ்வளவு பேர், நானும் அது நேரலையாகவும் வந்து யூடியூப்லாம் பார்த்தேன், அவ்வளவு பேர் அவருக்கு மரியாதை செலுத்தி வந்திருந்தாங்க, அவ்வளவு மக்கள் வந்திருந்தாங்க, அவ்வளவு மக்களும் அவர் மனசில் இடம், அவர் அவருக்குன்னு தனி ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க மனசில். ஏன்னு சொன்னால் நிச்சயமாக அவர் மூலமாக அவங்க பயனடைஞ்சிருப்பாங்க. அத்தனை ஆயிரம் மக்கள் அங்கே வந்து, அத்தனை ஆயிரம் மக்களும் அவரோட அன்பால் ஈர்க்கப்பட்டிருக்காங்க, அவரால் பயன்பெற்றிருக்காங்க, அவர் நிச்சயமாக அவங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுருக்காரு. இது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அதாவது ஒரு நடிகருக்காக இவ்வளோ பேர் கூடியிருக்க மாட்டாங்க, அவரோட நடிப்புக்காக கூடியிருக்க மாட்டாங்க, அவர் செஞ்ச சேவைக்காக தான் கூடியிருப்பாங்க. இன்னும் நிறைய பேசலாம், நேரம் பத்தாது. அப்படிப்பட்ட உயர்நிலை ஆத்மாவான அவர் நிச்சயமாக ஒரு நல்ல கதி அடைஞ்சிருப்பார். ஏன்னா இந்த மாதிரி மக்களை, மனிதரை பார்க்குறது ரொம்ப அபூர்வம். நல்ல பண வசதி இருந்தால் அங்கங்கே போவாங்க, சுற்றி பார்ப்பாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க, இந்த சமூக சேவையில் வந்து ஈடுபடுத்திக்க மாட்டாங்க, பிரச்சனைகளை தேடிக்க மாட்டாங்க, கடைசி காலத்தில் நிம்மதியாக போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை, ஒரு வசனம் கூட சொல்லியிருப்பார் பாருங்க, கடைசியாக செத்தா இந்த அருணாக்காயிரம் வெட்டி தூங்கி எறிஞ்சிட்டு தான் நம்மளை போடுவாங்க அப்படின்னு. ஸோ ஆகையினால் ஒரு நல்ல மனிதரை, நல்ல ஆத்மா, உயர்நிலை ஆத்மாவை நம் கண் கூட பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அந்த கூட்டம் தான் சாட்சி.
அதுதான் நான் சொல்லுவேன். அந்த கூட்டம் தான் சாட்சி, உணர்வுகள் தான் சாட்சி. நிறைய பேர் அழுந்தாங்க, அந்த உணர்வுகள் தான் சாட்சி. எப்போதும் நிறைய விஷயத்துக்கு எவிடன்ஸு, ஆதாரம் தேடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் தேவையில்லை, உணர்வுகள் தான், உணர்வுகள் தான் ஆதாரம். கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வரைக்கும் சயின்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்க சில சேனல் கூட அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க இருக்காங்க. இதில் என்னாக ஒரு விஷயம் அவங்க அவங்களுக்கு புரியலைன்னு சொன்னால், உணர்வு தான் ஆதாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. அதே போல் தான் இந்த மக்களுடைய உணர்வு கண்ணீர் தான் வந்து இவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆத்மா அப்படிங்கிறதுக்கு ஆதாரம். அந்த ஒரு உயர்நிலை ஆத்மாவுக்காக இந்த பதிவை வந்து அஞ்சலியாக சமர்ப்பிக்கிறோம். இறைவன் அருளால் அவருடைய ஆன்மீக பயணம் மிக உயர்ந்த நிலையை அடையணும். அவர் என்ன நினைச்சாரோ, இறைவனோட திருவடி அடையணும் நினைச்சாரோ, அல்லது மறுபடியும் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சாரோ, அது எதுவாக இருந்தாலும் சரி, இறைவா அவருக்கு ஒரு பலத்தை கொடுத்து அவர் நினச்ச அந்த விஷயத்த, இறைவா என்னோடய குருவே அம்மா, இறைவா எல்லா சகல தெய்வங்களும் தேவதைகளும் அவருக்கு பூர்த்தியாக்கி கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய சார்பாகவும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். என் அன்பு உலக குடும்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.